To see the part 2 of the 6th standard measurement lesson, unit 1. Length. What is length? The distance between one point and the other desired point is called as length. A length na enna abindrukku definition da idu. The distance between one point and the other desired point is called as length. Adhavadhu rendu point ku idaippatta distance dooratha dhaan pathina length அப்படினு சொல்றாங்க. It may be the distance between the edges of a book or a table or the corners of a football ground or even from your school home to school. அந்த ரெண்டு பாயிண்ட்க்கு இடையில இருக்கக்கூடிய between அப்படினா இடையில இருக்கக்கூடிய distance தான் length அப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பாயிண்ட் அப்படின்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புக்கோட இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். எட்ஜுன்றது பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டோம்னா இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கு இல்லையா, அதுதான் டிஸ்டன்ஸ். இது புக்குக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே. எதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண போகிறோமோ அதோட ரெண்டு கார்னரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு கார்னருக்கும் இடையில இருக்கக்கூடியதான் டிஸ்டன்ஸ். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா டேபிளையும் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேபிள் எடுத்துகிட்டோம், டேபிளோட ரெண்டு கார்னருக்கு பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லென்த். ஃபுட்பால் கிரவுண்ட் இது மாதிரி நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஃப்ரம் யுவர் ஹோம் டு ஸ்கூல், உங்களுடைய வீட்டிலேருந்து உங்கள் ஸ்கூலுக்கு, உங்கள் ஹோம் ஒரு பாயிண்ட்டாகவும் ஸ்கூலை இன்னொரு பாயிண்ட்டாகவும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹோம்லேருந்து ஸ்கூலுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் லென்த் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். லென்த்தோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர், METRE மீட்டர்னு சொன்னோம். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை லெட்டர் எம். அது எந்த லெட்டரால் சொல்லுவோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் எம்மால் சொல்லணும், கேப்பிட்டல் லெட்டர் எம் சொல்லக்கூடாது, ஸ்மால் லெட்டர் எம். வெரி ஸ்மால் லென்த்ஸ் கேன் பி மெஷர்ட் இன் மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். நார்மலான ஓரளவு டிஸ்டன்ஸை வந்து மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். அதுவே வெரி ஸ்மாலர் திங்ஸாக இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பென்சிலோட டிப்பெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ரொம்ப சின்ன ஸ்மால் திங்ஸாக இருந்ததுன்னா அதோட ஹைட்டை, அதோட லென்த்தை நம்ம மெஷர் பண்ணுறது மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் இது மாதிரி இருக்கக்கூடியதால் தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸ்டில் லார்ஜர் மெஷர்ஸ் சே ஹைட் ஆஃப் அ பில்டிங், எ பேனர் ஆஃப் அ லேம்ப் போஸ்ட் ஆர் ஆல் மெஷர்ட் இன் மீட்டர். அதான் ஓரளவு கொஞ்சம் லார்ஜர் மெஷர்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். அதாவது ஹைட் ஆஃப் அ பில்டிங், பில்டிங்கோட ஹைட்டு, பேனரோட லென்த்து இதெல்லாம் வந்து நம்ம மெஷர் பண்ணுறப்ப மீட்டரில் மெஷர் பண்ணலாம். ஹவு டு எக்ஸ்பிரஸ் ஸ்டில் லாங்கர் லென்த்ஸ், இதை விடவும் ரொம்ப பெரிய லென்த்தாக இருந்ததுன்னா எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா சே டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ் ஆர் வில்லேஜஸ் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஸ்கூல் அண்ட் ஹோம். அதாவது ரொம்ப லாங்கர் டிஸ்டன்ஸ், நம்ம ஸ்கூலில் இருந்து நம்ம வீட்டோட டிஸ்டன்ஸு, ரெண்டு சிட்டிஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு. உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, உங்கள் ஹோமில் இருந்து உங்கள் வீடு, சாரி உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் ஸ்கூல் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொன்னீங்க, 2 கிலோமீட்டர் ஆர் 3 கிலோமீட்டர் அப்படி தான் சொன்னீங்க. மீட்டரில் நீங்கள் சொல்லலை, கிலோமீட்டரில் சொன்னீங்க. அப்போ லாங்கர் டிஸ்டன்ஸை வி கேன் மெஷர் பை கிலோமீட்டர். So what do you mean by length? The distance between the two points is called the length. Okay, know the unit of length. Length oda unit la ipo nama konjam therinjikalam. 1 kilometer, kilometer abindrada km abin ponnom. 1 kilometer is equal to 1000 meter, adhavadhu 1000 meter sendradha 1 kilometer abina artham. 1 meter is equal to 100 centimeter, 100 centimeter சேர்ந்தது தான் 1 மீட்டர். 1 centimeter இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் 1 சென்டிமீட்டர். ஓகே, திங்க், கேன் யூ கன்வெர்ட் 1 கிலோமீட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்? 1 கிலோமீட்டர் அப்படின்றத சென்டிமீட்டராக உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆ, சேஞ்ச் பண்ண ரொம்ப ஈஸி தான். அது எப்படி சேஞ்ச் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அப்படின்றத நமக்கு தெரியும். மீட்டரை மாற்றிட்டு சென்டிமீட்டரை மாற்றுறது ஈஸி அப்படின்றனால நான் கிலோமீட்டர்லேருந்து முதல்ல மீட்டரை சொல்லிவிட்டு மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு வரேன். ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அப்படின்னு நம்ம எழுதி வச்சுக்கிறோம். ஓகே, அப்போ 1000 மீட்டர் அப்படின்றது எவ்வளவு சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா 1 கிலோமீட்டர் அப்படின்றது எவ்வளவு சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்.
தௌசண்ட் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் இன்ட்டு, அதாவது தௌசண்ட் மீட்டர்ன்றது எப்படி வந்திருக்கும், தௌசண்ட் இன்ட்டு ஒன் மீட்டர் தானே. அப்போ அந்த ஒன் மீட்டர்ன்றது என்னது, ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் நமக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, தௌசண்ட் இன்ட்டு ஹண்ட்ரட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 லேக் சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு வருது. ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 லேக் சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மெஷர் த லென்த் ஆஃப் யுவர் பென்சில் நவு ஃபார் யூ For sure, the lengths of all your pencils are not the same. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட உங்களோட பென்சிலோட லென்த்தை வந்து மெஷர் பண்ண சொல்கிறாங்க. எல்லாரோட பென்சிலோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்காது, ஆர் நாட் த சேம். டேக் த மீட்டர் ஸ்கேல், நோட்டிஸ் த லைன்ஸ் வித் மார்க்கிங்ஸ் 1, 2, 3, 4, etc. till 15 ஃபார் ஸ்மாலர் ஸ்கேல்ஸ் ஆர் டில் 30 ஃபார் பிக்கர் ஸ்கேல்ஸ். The distance between 1 and 2 is denotes a centimeter. It is written as centimeter. உங்களோட ஸ்கேல் இருக்குல்லையே அதை நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க. அதில் ஸ்மாலர் ஸ்கேலாக இருந்ததுன்னா 15 வரைக்கும் இருக்கும், பிக்கர் ஸ்கேலாக இருந்ததுன்னா 30 வரைக்கும் இருக்கும். அதில் நம்பர்ஸ் வரிசையாக கொடுத்துருக்காங்களே, அந்த நம்பர்ஸில் ஒவ்வொரு நம்பர் இருக்குல்லையா, 1, 2, 3, 4, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். நோட்டீஸ் இன் பிட்வீன் 1 and 2 தேர் வில் பி ஸ்மாலர் மார்க்கிங்ஸ். அந்த 1, 2, 3, 4, 5, 6 இது எல்லாமே சென்டிமீட்டர் அப்படின்னா அதுக்குள்ளே சின்ன சின்ன மார்க்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சின்ன சின்ன லைன்ஸாக போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மார்க்கிங்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க. இஃப் யூ கவுண்ட் தேர் வில் பி 9 such lines. ஒவ்வொரு கேப்புக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா 1, 2, 2, 3 இப்படி ஒவ்வொரு கேப்புக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா 9 lines இருக்கும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 consecutive ஸ்மாலர் மார்க்கிங்ஸ் வித்தின் அ சென்டிமீட்டர் டினோட்ஸ் அ மில்லிமீட்டர். அப்போ 1, 2 இது 2 சென்டிமீட்டர் அப்படின்னா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மார்க்கிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர். அதாவது 1 centimeter இஸ் ஈக்குவல் டு 10 millimeter. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 1 centimeter 1 to 2 இடையில 9 such lines இருக்குது அப்படின்னா 1 centimeter அப்படின்றது 10 millimeter. 9 smaller markings அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்தால் தான் அது 1 centimeter கன்வெர்ட் ஆகுது. ஸோ 10 millimeter இஸ் ஈக்குவல் டு 1 centimeter. Let us now understand more about the 3 important quantities, length, mass and time. Activity 1. Okay, இப்போ நம்ம லென்த், மாஸ், டைம் இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆக்டிவிட்டியை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஆக்டிவிட்டி 1. Form a group of 5 members, select 1 person and others, measure her or his height individually using your hand span and cubit. Compare your answers with others. Do you find any differences? Why? And now you all stand in front of a wall and mark your height on the wall. Measure your height with the scale. What differences do you infer? இந்த ஆக்டிவிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5 members சேர்ந்துக்கங்க, அதில் 1 person மட்டும் உங்களுடைய, மற்ற 4 பேர் இருக்காங்களே அந்த 4 பேர் சேர்ந்து உங்களுடைய ஹேண்ட் ஸ்பேன், ஜான் வச்சு அழைப்பீங்களா, அதான் ஹேண்ட் ஸ்பேன் அண்ட் கியூபிட், முழமச்சு வைப்பாங்க பூக்காரங்க அழைப்பாங்களே முழமச்சு அது மாதிரி. ஸோ உங்களோட ஹேண்ட் ஸ்பேன்லேயும் கியூபிட்லேயும் அந்த 1 personஐ மீதி 4 பேரும் நீங்கள் மெஷர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மெஷர் பண்ணி சொன்னீங்கன்னா 4 பேர்த்துக்கும் 4 விதமான ஆன்சர்ஸ் வரும். இதுவே நீங்கள் 4 பேருமே, நீங்கள் 4 பேரும் சேர்ந்து அந்த பையனோட ஹைட்டை போய் ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் 4 பேர்த்துக்குமே அந்த பையனோட ஹைட்டு ஈக்குவலாக இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ இந்த ஆக்டிவிட்டிலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃப்ரம் த ஆக்டிவிட்டி 1 யூ சீ தேட் த மெஷர்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேட் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்சோ டிஃப்ரெண்ட் மெஷரிங் யூனிட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பர்சனுக்குமே பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இதனால தான் எல்லோரும் சேர்ந்து ஒரு காமனான ஒரு யூனிட் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அது என்ன யூனிட் அப்படின்னு பார்ப்போம்.
Why do we need SI units? The sake of uniformity, the scientists all over the world have adopted a common set of units to express measurements. This system is called as the International System of Units or SI units. So, in the uniformity la irukkakoodiya changes nala problems varum abindranaala scientists ellaru sendu all over the world all scientists sendu enna pannanga appo na ஒரு காமன் செட் ஆஃப் யூனிட்ஸ் வேணும், மெஷர்மெண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு காமன் செட் ஆஃப் யூனிட்ஸ் வேணும் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு யூனிட்டுக்கு பேர் தான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதை எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எக்ஸாமில் எஸ்ஐயோட எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க, அப்ரிவேஷன் ஆஃப் எஸ்ஐன்னு கேட்பாங்க. அது நீங்கள் எப்படி எழுதணும்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். SI unit of length is meter, SI unit for mass is kilogram, SI unit for time is second, SI unit for area is equal to meter squared, SI unit for volume meter cube. Length oda SI unit pathina meter, mass oda SI unit kilogram, time oda SI unit second, area oda SI unit meter squared, volume oda SI unit meter cube. Okay, ipa prefix, abbreviation, sub multiple, multiple form meter. அதை பார்ப்போம். டெசி, டெசி அப்படின்றத டீன்ற அப்ரிவேஷனில் சொல்லணும். டெசி அப்படின்னா 1/10 அப்படின்றத நம்ம டெசின்னு சொல்லுவோம். 10 டெசிமீட்டர் சேர்ந்தது தான் 1 meter. 1/10 அப்படின்றது தான் டெசி, 10 டெசிமீட்டர் சேர்ந்தது தான் 1 meter. சென்டின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும் சி. சப் மல்டிப்புள் பார்த்திங்கன்னா அதுக்கு 1/100, அதாவது 1/100 சேர்ந்தது தான் சென்டி அப்படின்றது, 100 centimeters சேர்ந்தது தான் 1 meter. மில்லி அப்படின்றது ஸ்மால் லெட்டர் எம்ல சொல்லணும். சப் மல்டிப்புள் பார்த்திங்கன்னா 1/1000 மில்லி மீட்டர் சேர்ந்தது தான் 1 meter. நானோ அப்படின்றது ஸ்மால் லெட்டர் என், இது 1/1 போட்டு 9 zeros வரும், அதாவது 100 crores வரும். இந்த 100 crores நானோமீட்டர் சேர்ந்தது தான் 1 meter. கிலோ அப்படின்றது பார்த்திங்கன்னா 1000 K அப்படின்ற லெட்டரில் சொல்லணும். 1000 meters சேர்ந்தது 1 kilometer, நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1000 meters சேர்ந்தது தான் 1 kilometer. Okay, in the given activity, measure the quantities using suitable measuring units and express them with suitable, multiple and submultiples. இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க, இந்த ஹோம்ஒர்க்கை செஞ்சு போயிங்க. இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய புக்கில் ஆன்சர்ஸை எழுதி வைங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.